மன மகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த கர்த்தரின் நாளிலும் இந்த காலை வேளையிலே குடும்பமாய் அமர்ந்து காணொளியின் வாயிலாக ஆராதனையை பகிர்ந்து உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த கர்த்தரின் நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக குடும்பமாய் அமர்ந்து காணொளியின் வாயிலாக ஆராதனையை பங்கு பெறும்படியாக நீர் எங்களை வழிநடத்திருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணரவும் தூய ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் பலப்படுத்தப்படவும் தேவரே நீர் கிருபை செய்யும்படியாக உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள என்னுடைய இதயத்தை நீர் ஏவியருளும். இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், தியானிக்கிற வேத வசனங்கள் யாவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நிரூபி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மையே சேவித்து உம்மையே பற்றி கொண்டு உம்மையே சார்ந்து விசுவாச வாழ்வை உறுதிப்பட்டு உமக்கு ஏற்புடைய மக்களாக நாங்கள் வளர தேவரே கிருபி செய்யும். இந்த ஆராதனை வேளையை உமது கரத்திலே தருகிறோம். நீர் முன்னின்று வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாமாலை 253 பாடுவோம். பாமாலை 253.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 33 முடிய. மத்தேயு 14 அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 33 முடிய. வாசிப்பதை நாம் அனைவரும் கருத்தாய் கவனமாய் கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவின் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கீர்த்தனை 172 பாடுவோம். கீர்த்தனை 172.
ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது மனதின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மன மகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த கர்த்தரை நாளிலே குடும்பமாய் அமர்ந்து காணொளியின் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 33 வரை அடங்கியுள்ள திருமறை பகுதியை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த தியானத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். வேதாகமத்தின் ஆரம்பத்தில் பார்க்கின்ற தருணத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமை சுற்றி அனைவரும் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த சூழலிலே படைப்புகளையெல்லாம் படைத்த படைப்பாளராகிய ஒரு உண்மை கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உணர்ந்து அந்த உண்மையான ஜீவனுள்ள தெய்வத்தை கண்டுகொண்டு அவரை விசுவாசித்து தன்னுடைய பயணத்தை துவங்குகின்றார். படைப்புகளுக்கெல்லாம் மேலான படைப்பாளராகிய கடவுள் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் விசுவாசிக்க முற்பட்டார். அதை ஆழமாக தன்னுடைய இதயத்திலே உணர்ந்தவராக அவர் காணப்பட்டார். மோசேயை பார்க்கும்போது அங்கே இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமம் 3 அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கும்போது அங்கே மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்குடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் பீயிங். ஒருவேளை உண்மையுள்ள ஜீவனுள்ள தெய்வத்தை கண்டுகொண்ட ஆபிரகாமின் வழித்தோன்றலாகிய அன்பின் மக்கள் அவருடைய நாமத்தை குறித்து கேட்கும்போது, நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வாயாக என்று சொல்லி மோசேயிடத்திலே தேவன் சொல்வதை பார்க்கின்றோம். தேவன் இருக்கின்றார். ஒருவேளை நாம் நம்மை சுற்றி பார்க்கின்ற நேரங்களிலே பல்வேறு சமய நம்பிக்கைகள் கொண்ட மக்களை நம்முடைய சூழலிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மேம்பட்ட உயரிய உன்னதமான தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிற மக்களாக இருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தெய்வத்திற்கு சொந்த ஜனங்களாக நீங்களும் நானும் அவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு தலைப்பாக இப்படி ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். God is with us. God is with us. தேவன்
நம்மோடு இருக்கின்றார். நாம் வாசிக்கேட்ட திருமுறை பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14:22 துவங்கி பார்க்கும்போது நாம் இப்படியாக பார்க்கின்றோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்கால வேளையிலே அங்கே தனிமையாயிருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களிலே அவர் தனித்து இருந்து ஜெபிக்கின்ற ஒருவராக நாம் அவரை பார்க்கின்றோம். தன்னை அவ்விதமாக ஜெபத்தின் மூலமாக பலப்படுத்திக் கொள்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அதற்கு பிறகு நாம் பார்க்கும்போது ஆண்டவர் கடலின் தண்ணீர் மேல் நடக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கடலின் மேல் தண்ணீரில் நடக்கின்ற நிகழ்வானது மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலும் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலும் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு அளித்த நிகழ்ச்சிக்கு பின்பாக இந்த நிகழ்வு வருவதை நாம் பார்க்கின்றோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் அங்கே போஷிக்கின்றார். ஆண்டவருடைய இந்த அற்புத செயலானது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களின் தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயற்கையையும் அந்தகார சக்திகளையும் கட்டுப்படுத்துகின்றவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த திருமறை பகுதியிலே அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவர் கடலின் மேல் நடக்கின்ற நிகழ்வு அந்த செய்தியைத்தான் நமக்கு உணர்த்துகின்றதாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் கடலை ஒரு தீய சக்தியின் ஆற்றலாக அவர்கள் கண்டார்கள். ஒருவேளை அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பயணத்தை துவக்கும் போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக குறுக்கிடுகின்றது. ஒருவேளை இந்த செங்கடல் ஊடாக எப்படி நாம் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி அங்கே புலம்புகிற முறுமுறுக்கிற நிலையை எல்லாம் அங்கே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் கடலை ஒரு தீய சக்தியின் ஆற்றலாக கருதினார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சீஷர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பயணம் செய்கிற வேளையிலே அவர்கள் பயப்படுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கின்றோம் 24 அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காட்டாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையிலே அவர்கள் ஒருவேளை ஒரு விதமான பயம் நிறைந்த சூழலிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். எதிர்காற்று அடிகிறது, அலைகளினால் படவு அலைவுபடுகின்றது. இப்படிப்பட்ட சிக்கலான தருணத்தை அவர்கள் எதிர்கொள்கிற மக்களாக அந்த சீஷர்கள் காணப்படுகிறார்கள். இரவின் இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலும் ஆண்டவர்
தம்முடைய சீசர்களை நோக்கி அங்கே வருகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட வாழ்வின் இருளான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை இந்த சத்தியம் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. நாம் 27 வசனத்திலே பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா பயங்களையும் அங்கே நீக்கிவிடுகின்றதாக காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்வில் கூட வாழ்விலே புயல் வீசுகின்ற தருணங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது ஆண்டவர் எல்லா விதமான பயங்களையும் நம்மை விட்டு அகற்றுகின்றவராக அவர் இருக்கின்றார். மத்தேயு 14:29-30 வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது. அங்கே நாம் பார்க்கின்றோம், பேதுரு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதுக்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பேதுரு இவ்விதமாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் கடலின் தண்ணீரிலே நடக்கிறது போல தானும் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்பியவராக அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான். ஆண்டவரும் அவனை அன்போடு அழைக்கின்றார். ஆனால் அந்த வேளையிலே நாம் பார்க்கின்றோம், எதிர்பாராத விதமாக அங்கே காற்று பலமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருவும் கூட கடல் மீது நடக்கின்றார். ஆனால் அவர் ஆண்டவரை பார்ப்பதை விட்டுவிட்டு அங்கே காற்று பலமாயிருக்கிறதை காணும்போது அங்கே அமிழ்ந்து போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது, மிக இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் போது, நாம் ஆண்டவரை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளை பார்த்து விடுகிறோம். அதனாலே நாம் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக அமிழ்ந்து போகிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அங்கே பேதுரு உடனடியாக சுதாரித்துக் கொள்கின்றார். அங்கே ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லி அங்கே கூப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொன்னபோது உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவர் அவனை காப்பாற்றுகின்றவராக இருக்கின்றார். பேதுரு ஒருவேளை ஒரு சிறிது நேரம் தடுமாறினாலும் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொன்னபோது பேதுரு ஆண்டவராலே காப்பாற்றப்படுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட பிரச்சனைகளிலே, கவலைகளிலே, துன்பங்களிலே அமிழ்ந்து கொள்ளும் போது, இறைவின் இருளான சூழலுக்குள்ளாக நாம் தள்ளப்படும் போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட இக்கட்டுகளிலே நாம் தள்ளப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலே நாம் சூழ்ந்திருந்தாலும், அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார்.
யோசுவா நூலிலே பார்க்கும்போது நாம் இவ்விதமாக அங்கே பார்க்கின்றோம். யோசுவா முதல் அதிகாரத்திலே பார்க்கும்போது நாம் இவ்விதமாக பார்க்கின்றோம். 9 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே சூழ்கின்ற பிரச்சனைகள் மத்தியிலே, நாம் சந்திக்கின்ற இக்கட்டான நிலைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கின்றவராக இருக்கின்றார். இன்னுமாக நாம் யோசுவாவின் புத்தகம் 5:5 பார்க்கும்போது அங்கே அந்த வசனத்தின் பிற்பகுதி இவ்விதமாக சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை விட்டு எப்பொழுதும் விலகாதவராக, கைவிடாதவராக, நம் உடனே கூட இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராக, நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். அந்த இந்த உணர்வோடு நாம் எப்பொழுதும் விசுவாசத்திலே பலப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆ தேவன் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் மத்தேயு 1:23 பார்க்கும்போது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை விட்டு பிரியாமல் விலகாமல் நம்மை காத்து வழிநடத்துகின்றவராக அவர் காணப்படுகின்றார். ஏசாயா 54:10 இவ்விதமாக சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. மலைகள் மிகவும் உறுதியானவை, அந்த மலையின் சிகரங்களும் உறுதியானவை. அப்படிப்பட்ட மலைகளே விலகினால் கூட, அந்த பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் கூட, நான் உன்னை விட்டு விலகாமல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களோடு என்னோடு உடன்படிக்கை செய்த ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கின்றார். எப்பொழுதும் நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராக அவர் இருக்கின்றார். ஒருவேளை சங்கீதம் 121:4-5 பார்க்கும்போது நாம் இவ்விதமாக பார்க்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை எந்த வேளையிலும், இரவிலும் பகலிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வலது பக்கத்திலே நிழல் போல அவர் இருக்கின்றார். ஒருவேளை நாம் நடந்து செல்லும் போது நம்முடைய நிழலும் எப்பொழுதும் கூடவே வருமே, அதுபோல நிழல் போல நம்மை தொடர்கின்றவராக, நம்மை பின்பற்றி பாதுகாக்கின்றவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with us. God is with us. ஒருவேளை நாம் இருக்கின்ற இன்றைய சூழல் ஒரு அசாதாரணமான சூழலாக இருக்கின்றது. கொரோனா பெருந்தொற்று வெகு வேகமாக பரவி வருகின்றது.
நாம் கேள்விப்படுகின்ற செய்திகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நொறுக்குவதாக உடைப்பதாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் கலங்கி போய் பயந்து போய் திகிலிலே உறைந்து போய் இருக்கிற மக்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாம் இந்த பிரச்சனையை நோக்கி பார்த்து அதிலே அமிழ்ந்து போகக்கூடாது. பேதுரு அங்கே என்ன செய்தார்? அவர் ஆண்டவரை பார்த்து தானும் கடலின் தண்ணீரின் மேல் நடக்க வேண்டும் என்று சொல்லி கடலின் தண்ணீரிலே நடந்தார். அவர் இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து போகிற அந்த நேரத்திலே அவர் அந்த அமிழ்ந்து போகிற நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் கூட பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை மீண்டுமாக மறு கட்டுமானம் செய்து கொண்டார். ஆண்டவரே இரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்ப அப்படி கூப்பிட்ட நேரத்திலே ஆண்டவருடைய கரத்தை பற்றி தூக்கி எடுத்தார், படகிலே ஏறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த இக்கட்டான நெருக்கடியான இந்த நிலையிலே கூட நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை பார்க்காமல் ஆண்டவரை மட்டுமே நாம் பற்றி பிடித்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை மட்டுமே நாம் பற்றி பிடித்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிசோர் கண்மாணவர்களே, நாம் ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நம்முடைய நேரங்களை எப்படி செலவிட வேண்டும் என்று சொல்லியும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இந்த திருமறை பகுதியின் துவக்கத்திலே நாம் பார்க்கும்போது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14:22 பார்க்கிறோம். 22-23 இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் மேல் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படியவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலகட்டத்திலே நாமும் தனிமையாக இருக்கின்ற இந்த தருணத்திலே ஜபத்திலே ஆண்டவரோடு கூட உறவாட, ஜபத்திலே ஆண்டவரோடு கூட பேச, நம்முடைய கவலைகளை நம்முடைய துன்பங்களை எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்திலே வைக்க இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜபத்திலே நாம் தரித்திருப்போம், ஆண்டவரை பற்றி பிடித்திருப்போம், விசுவாச வாழ்விலே உறுதியாயிருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்தாலும் அவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் இரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட மக்களாக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கென்று ஒப்பு கொடுத்து நாம் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிதா குமாரன் பிரசன்னாலே ஆமீன். ஜபம் செய்வோ. அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கர்த்தரை நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக உமது திருப்பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை கண்டுகொண்ட உம்முடைய சொந்த ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்று அரவணைத்து வழிநடத்துகின்ற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாமை போல விசுவாச வாழ்விலே நாங்கள் உறுதியாயிருக்க நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளராகிய ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மையே பற்றி கொண்டு அன்பின் ஆண்டவரே உம்மையே சார்ந்து உமக்குள்ளாக நிலைத்திருக்க நீர் எங்களை வழிநடத்தும்படியாக விண்ணப்பிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் பல தருணங்களிலே எங்கள் மத்தியிலே பல்வேறு விதமான இக்கட்டுகள், சோதனைகள், சூறாவளி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, இவைகளில் மத்தியிலும் நான் உம்மையே நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக மாண்டாடுகிறோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மால் நாங்கள் ரட்சிக்கப்பட, உம்மால் நாங்கள் காப்பாற்றப்பட தேவரே நீ கிருபை செய்யும்படியாக உம்மிடத்தில் விண்ணப்பிக்கிறோம். சிறப்பாக இப்பொழுதும் கூட இந்த கொரோனா தொற்று வெகு வேகமாக பரவி வருகிற சூழ்நிலையிலே எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அதிகமாக இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு சுகவீனம் அடைந்து மருத்துவமனைகளிலே அனுமதிக்கக்கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையிலே அநேக உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நோயின் கோர பிடியிலிருந்து எங்களையும் திருச்சபை மக்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவரே விசேஷமாக உலக மக்கள் அனைவரையும் நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டுமாக உம்மிடத்திலே கெஞ்சி நிற்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அசாதாரணமான சூழல் விரைவிலே நீங்கி இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பவும் எங்களுடைய அன்றாட பணிகளை நாங்கள் செய்யவும் தேவரே நீர் எங்களுக்கு கிருபி செய்யும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்முடைய சமூகத்திலே வந்து பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை விரைவிலே நீர் எங்களுக்கு தரும்படியாய் உம்மிடத்திலே விண்ணப்பிக்கின்றோம். என்னுடைய உள்ளத்தின் பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. அன்பின் ஆண்டவரே, எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்ளும். உடைய உள்ளான வாழ்விலே உடைய இதயத்துக்கு நிறைவான சமாதானத்தை, மன மகிழ்வை ஆண்டவர் நீர் கட்டளையிட்டு வெளிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் கூட எங்களை மன்னார்குடி நகர சேகரத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். குடும்ப வாழ்விலே நீரே பிரசன்னராக இரும். நிறைவான சமாதானத்தை தந்து உம்முடைய நன்மைகளாலே ஆசுவாங்களை நிரப்பி நீர்தாமே பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாக மன்றாடுகின்றோம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, அனைவருடைய வாழ்வினுடைய கிருபிகள் தொடர்ந்து பெருக வேண்டுமாயும் இடத்திலே கெஞ்சி நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நான் உண்மையை பற்றி வாழவும் உண்மை பற்றி அறிகிற அறிவிலே நாளும் நாளும் வளரவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். என்னுடைய கிராம திருச்சபைகளான கருப்பு கிளார் திருச்சபைக்காகவும் கன்னியாகுரிச்சி திருச்சபைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அங்குள்ள விசுவாச குடும்பங்களையும் தேவரே நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவையில் எல்லாவற்றையும் நீர் சந்தியும். பல்வேறு விதமான கடினப்பாடுகள் ஊடாக கடந்து வருகிற வேளையிலே தேவரே நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவருடைய கரங்களை பிடித்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாக ஜபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து அவர்களை தொடர்ந்து ஆஸ்வதித்து வழிநடத்தும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அன்பான உமது பிள்ளைகளையும், திருமண நாளை அனுசரிக்கிற அன்பான உமது பிள்ளைகளையும் உமது கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் அவர்களை பாதுகாத்து ஜீவன் சுகம் பலத்தை தந்து இந்த புதிய வருடத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமது பிள்ளையுடைய வாழ்விலே மீண்டும் ஒரு புதிய வருடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தின் ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக நீ இருந்திட அமைந்திட அருள் புரிய வேண்டுமாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் உமது பிள்ளைகளை ஆசுவதித்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் கூட எங்களை திருச்சபையை சேர்ந்த அன்பான உமது மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான மகன் சாம் ஞான தேவதாஸ்க்காக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற இந்த வேளையிலே உம்முடைய கிருபை அவரோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மணமகள் அந்தோனியம்மாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த மகளையும் நீர் ஆசீர்வதியும். அன்பான பிள்ளைகள் திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படவும் பக்குவப்படவும் தேவரே நீ கிருபி செய்யும். அந்த திருமணமானது சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எல்லா விதமான ஈவுகளையும் அருளையும் ஆண்டவர் நீர் நிறைவாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எங்கள் யாவரையும் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூட்டு விலகாத பாக்கியமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.